ஜெர்மனியில் ஹைல்ப்ரோ நகரில் உள்ள கிளிங்கும் அம் கெசுன் ப்ரூனன் எனும் வைத்தியசாலையில் வெடிக்குண்டு இருப்பதாக ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை அதாவது இன்று நண்பகல் 12 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த குறித்த வைத்தியசாலைக்கு விரைந்த போலீசார் தீவிர சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் வைத்தியசாலையில் அப்படி எந்ததொரு வெடிப்பொருட்களும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களும் அத்துடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களை பார்வையிட வருபவர்களும் அச்சமடைய தேவையில்லை என்று தெரிவித்தனர். இதனையடுத்து தொலைபேசி அழைப்பு எந்த இடத்திலிருந்து அழைக்கப்பட்டது என்பது குறித்து அறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் குறித்த அழைப்பை ஏற்படுத்தியவர் அவருடைய இலக்கம் மற்றும் அவரின் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய இடம் என்பனவற்றை போலீசாரால் கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சாப்ட்வேரின் உதவியுடன் மறைத்து வைத்திருக்கின்றார். குறித்த அழைப்பை ஏற்படுத்தியவர் டச் மொழியில் ஒரே வசனத்தை மறுபடியும் கூறிக்கொண்டே இருந்ததாகவும் இது மக்கள் மத்தியில் ஓர் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் செயல் என்று தெரிவித்த போலீசார் தொடர்ந்தும் அவரை கண்டுபிடிப்பதற்காக வலை வீசி தேடி வருகின்றனர்.